எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோ வந்து திக்குவய சம்பண்டப்பத்த 11 பாகம். நான் ஏற்கனவே 10 பாகங்களை வந்து வெளியிட்டிருக்கேன். அந்த வீடியோ கூட பார்க்காதவங்க அந்த வீடியோ கூட பார்த்துட்டு இந்த இதை 11 பாகத்தை பார்க்கும்படி கேட்டு கொடுக்குறேன். வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னே என்னை பற்றி ஒரு சின்ன அறிமுகம். என் பேர் மணிமாறன், வயசு வந்து 64. நான் ஒரு ஓய்வு பெற்ற தலைமை பொறியாளர். நான் இப்போ சென்னையில் தான் வந்து இது வசித்து வரேன். சில வருஷங்களுக்கு முன்ன வரைக்கும் திக்கே தான் பேசிட்டு இருந்தேன். இப்போ நல்லா பேசுகிறேன். இப்பயும் ஓரளவுக்கு எப்போயாவது லேசாக திக்கே தான் பேசுவேன். அப்படி திக்கி பேசினாலும் எனக்கு எந்த விதமான பய உணர்ச்சியோ அல்லது குற்ற உணர்ச்சியோ ஏற்பட்டதே கிடையாது. நான் எவ்வளோ பெரிய கூட்டத்தை முன்னாலேயும் என்னால் தைரியமாக பயம் இல்லாமல் பேச முடியும். நான் வந்து கடந்த 12 வருஷமாக திக்கி பேசுகிறவங்களுக்கு உதவி செஞ்சுட்டு வரேன். முற்றிலும் இலவசமாக தமிழ், ஆங்கிலம், மலையாளம், தெலுங்கு மற்றும் ஹிந்தி மொழிகளில் வந்து திக்கி பேசுகிறவங்களுக்காக வாட்ஸ்அப் குரூப் ரன் பண்ணிட்டு வரேன். நான் இது வரைக்கும் சுமார் 450 திக்கி பேசுகிறவங்களுக்கு இது உதவி செஞ்சுருக்கேன். அப்புறம் திக்குவாயை பற்றி தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் புத்தகம் எழுதியிருக்கேன். அது ஹிந்திலையும் மொழிமாற்றம் செஞ்சு வெளியிட்டிருக்கேன். அந்த புத்தகத்தை யாராவது வாங்க இது விருப்பப்பட்டீங்கன்னா ஆன்லைனில் வாங்கிக்கலாம். அமேசான், ஃப்ளிப்கார்ட், அப்புறம் நோஷன் ப்ளஸ் மூலம். நான் அந்த ஆன்லைன் லிங்க்கை வந்து இந்த வீடியோவில் வந்து இதில் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். வாங்க இப்போ இந்த பார்ட் 11 வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பார்ட் 11 வீடியோவில் வந்து திக்கி பேசுகிற ஒருவர் ஏன் வந்து குறைந்தது 2-3 வருஷங்கள் பேச்சு பேச்சு செய்யணும், ஏன் வந்து ஒரு சில மாதங்களிலேயே பேச்சு பேசுறது அறிந்து வெளிவர முடியாது அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து முதல் காரணம் வந்து திக்கி பேசுகிறவங்க வந்து ஒவ்வொருத்தர் ஒரு ஒரு மாதிரி திக்கி பேசுகிறாங்க. நீங்கள் வந்து ஒரே மாதிரி திக்கி பேசுகிற ரெண்டு பேரை வந்து பார்க்கவே முடியாது. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாதிரி திக்கி பேசுகிறதால அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இல்லை. எல்லாருக்கும் ஒரு காமன் இது ட்ரீட்மெண்ட் தான் பண்ண முடியும். நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுக்கு வந்து மருந்து மாத்திரை இல்லை. அப்புறம் திக்கி பேசுகிறவங்க வந்து 10 வயசுலேருந்து 10 வயசு, 20 வயசு, 30 வயசு, 40, 50, ஒரு சில கேஸில் வந்து கேஸ் 60 வயசானவங்க கூட அதை ட்ரீட்மெண்ட் வந்து வராங்க. அப்போ வந்து சப்போஸு ஒரு 20 வயசு ஆகிற ஒருத்தரை வந்து திக்கி பசங்க வச்சுக்கேன், அவர் வந்து ட்ரீட்மெண்ட் வந்தார்னா அவர் வந்து இது வரைக்கும் 20 வருஷம் திக்கி பேசிட்டுப்பார் இல்லையா. ஸோ வந்து சின்ன வயசுலேருந்தே அவர் வந்து இந்த 20 வருஷம் திக்கி பேசுகிறவர் வந்து எப்படி ஒரு சில மாதங்களில் வந்து அதை சரி செய்ய முடியும். அதே மாதிரி 30 வருஷம், 40 வயசு, 50 வயசு இது மாதிரி வயசு உள்ளவங்க வந்து அவ்வளோ வருஷம் அவங்க வந்து திக்கி பேசியிருப்பாங்க இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து சரி செய்ய முடியாது. அதாவது இது வந்து அவங்கக்கிட்ட வந்து சின்ன வயசுலேருந்தே வந்த ஒரு பழக்கம். திக்கி பேசுறது வந்து பழக்கம்னு சொல்லலாம், பழக்கம் இல்லைன்னு சொல்லலாம். பட் இது வந்து திக்கி திக்கி பேசி அந்த ஒரு பழக்கமாக சின்ன வயசுலேருந்து அவங்களுக்கு வந்து வந்திருக்கு இல்லையே. ஆனால் இந்த பழக்கம் அவங்களா வந்து வேணும்னு ஏற்படுத்தி கொண்டது இல்லை. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்களுடைய இதில் அந்த மூளையில் ஒரு சிறு அந்த இது நரம்பு கோளாறு காரணமாக அவங்க திக்கி பேசி அப்புறம் வயசாக வந்து அவங்களுடைய இது வந்து பய வட்டம் வந்து அப்படியே கொஞ்சம் அதிகமாகிட்டே போய் ஒரு ஸ்டேஜில் வந்து ரொம்ப திக்கி பேச வந்து இது பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த திக்கி பேசுகிற பழக்கத்தை வந்து வேறு ஒரு புது பழக்கமாக, அதாவது நல்லா பேசுகிற பழக்கமாக மாற்றுறது அவ்வளோ ஈஸி இல்லை. அதை நம்ம எல்லோரிடம் வந்து நிறைய பழக்கங்கள் இருக்கும். அதாவது சாப்பிடும் பழக்கம், அதை ஸ்டைலும்பாங்க, சாப்பிடும் ஸ்டைல், அப்போ நடக்கும் ஸ்டைல், ஓடும் ஸ்டைல், அப்போ நம்ம வந்து இது கையெழுத்து நம்ம எழுதுகிற ஸ்டைல்,
இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் செயல் இருக்கும். இந்த பழக்கம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் இதுவரை மாறுபடும். இப்போ வந்து ஒருத்தர் நடக்கிற மாதிரி இன்னொருத்தர் வந்து நடக்க மாட்டார் இல்லையா. சப்போஸ் ஒரு இது எடுத்துப்பேன், எக்ஸாம்பிள் எடுத்துப்பேன், ஒரு 25 இயர்ஸ் ஓல்டு ஒருத்தர் வந்து அவர் வந்து நடக்கும் பழக்கம், அதாவது கடந்த காலமும் 25 இயர்ஸாக வந்து அந்த மாதிரி நடந்து அவர் வந்து இயற்கையாகவே அந்த பழக்கம் அவருக்கு வந்திருக்கும். இப்போ அவர் வந்து அந்த பழக்கத்தை மாற்றணும்னு அவர் வந்து ஃபீல் பண்ணார்னா அவரால் உடனே ஒரு வாரத்து ரெண்டு வாரத்தில் மாற்ற முடியுமா? கண்டிப்பாக முடியாது. அவர் என்ன பண்ணோம்னா அவர் வந்து இந்த புது நடைப்பழக்கத்தை வந்து அதை மாதிரி அவர் நடந்து ஒரு சில மாதங்கள் கழிச்சு தான் அவருடைய அந்த நடைப்பழக்கம் வந்து புது நடைப்பழக்கமாக மாறும். ஸோ வந்து நடைப்பழக்கத்துக்கு இவ்வளோ நாள் ஆகுன்னா இந்த இது வந்து திக்குவாய் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 5 காரணங்கள் கொண்டது. ஸோ இப்போ 5 காரணங்களையும் தீர்த்து வச்சு நல்லா பேசினோம்னா எவ்வளோ நாள் இதாகும். மேலே வந்து ஒரு புது பழக்கத்தை வந்து கற்றுக்கிறது அவ்வளோ வந்து ஈஸி கிடையாது. அந்த பழக்கம் முதல்ல வந்து கற்றுக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்புறம் கற்றுன பிறகு நான் அதை ரொம்ப நல்லா ஈஸியாக இது பண்ணேன், சந்தோஷமாக ஹேண்டில் பண்ணேன். இப்போ அதாவது புது பழக்கம் என்ன இது வச்சு நான் காரு கற்றுக்கிறது, அப்புறம் சைக்கிள் ஓட்டுறது, அப்புறம் வந்து இது நேச்சடியை கற்றுக்கிறது, இதெல்லாம் வந்து முதல்ல கஷ்டமாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து சைக்கிள் ஓட்டுறது நம்ம வந்து இது பண்ண எடுத்துப்போம். சைக்கிள் ஓட்ட முதல்ல கற்றுக்கும்போது நாம் வந்து லேசாக அந்த நம்முடைய கெடுப்பை சாய்ச்சலே நம்ம சைக்கிள்லேருந்து கீழே விழுந்துடுவோம். ஆனால் நாம் நல்லா சைக்கிள் ஓட்ட பழகின பிறகு நம்ம ரெண்டு கையை விட்டுட்டு ஓட்டினா கூட நாம் வந்து கீழே விட மாட்டோம். ஸோ வந்து அதே மாதிரி தான் இந்த பேச்சும். அதாவது பேச்சு வந்து எந்த விதமான இது சிரமமும் இல்லாமல் எந்த தடையும் இல்லாமல் எப்படி பேசணும் என்ற எந்த விதமான ஒத்துக்கையும் இல்லாமல் இருக்க வேண்டும். இப்போ நாம் வந்து முதலே பார்த்த வெளிமனம் மற்றும் ஆழ்மனம் பற்றி மீண்டும் பார்க்கலாம். இப்போ வந்து திக்கி பேசும் ஒரு நபரின் ஆழ் மனசில் வந்து இவர் திக்கி தான் பேசுவார்னு நல்லா பதிஞ்சிருக்கும். இவர் வேணும்னு திக்கி பேசுகிறனாலும் இவர் நம்ம முன்பே கூட அந்த 5 காரணங்களால் திக்கி பேசுகிறாரு. அதாவது திக்கி பேசுறது வந்து இவருடைய ஃபால்ட் இல்லை, ஆனாலும் இவர் திக்கி பேசுறதால இவருடைய ஆழ் மனசில் வந்து இவர் திக்கி தான் பேசுவார் என்று நன்றாக பயந்திருக்கும். இப்போ நாம் ஏற்கனவே வந்து பார்த்துட்டோம், அதாவது ஒரு ஆழ் மனத்தின் ஒரு பதிவை வந்து அவ்வளோ சீக்கிரமாக வந்து மாற்ற முடியாது. ஏன்னா நாம் வந்து ஆழ் மனத்துடன் நேரடியாக தொடர்பு கொள்ள முடியாது. நாம் வந்து வெளி மனம் வழியாக தான் ஆழ் மனத்தை வந்து நம்ம தொடர்பு கொள்ள முடியும். ஸோ நாம் ஏற்கனவே பார்த்த மாதிரி வந்து ஒருவர் திக்கி பேசினா அந்த வெளி மனது வந்து அவர் வந்து திக்கதாக பேசப்பட்ட செய்தியை வந்து ஆழ் மனத்துக்கு அனுப்பும். அதே மாதிரி இப்போ அவர் ஒரு வாரம் திக்காமல் பேசினா அந்த செய்தியை வந்து வெளி மனம்தான் ஆழ் மனத்துக்கு வந்து அனுப்பும். ஸோ நாம் வந்து என்ன செய்யணும், அவர் திக்கி பேசுறவர் நல்லா வந்து பேசணும். எப்படி அவர் நல்லா பேசுவார்? நாம் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி டெய்லி வந்து ஸ்பீச் தெரபி, அதாவது பேச்சு பயிற்சி செய்து நல்லா வந்து அவர் வந்து பேசுவார். நம்ம ஏற்கனவே நம்ம என்ன பார்த்தோம், பேச்சு பயிற்சி வந்து முதல்ல 2 மாதம் எந்த முன்னேற்றமும் ஏற்படாது. அப்புறம் வந்து மாதம் மாதம் வந்து நல்ல முன்னேற்றம் வந்து அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வரும். ஸோ இந்த முன்னேற்றத்தை வந்து இது வந்து வெளிமனது வந்து அப்படியே வந்து பார்த்துக்கிட்டே இருக்கும். சரி, இவர் இப்போ வந்து முன்னோடு நல்லா பேசுகிறாரு, நல்லா பேசுறாருன்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கும். அந்த செய்தியை வந்து இந்த வெளி மனது வந்து அந்த இது கூட ஆழ் மனதுக்கு அப்பப்போ வந்து கன்வே பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி 1 வருஷம் பேச்சு பயிற்சிக்கு பிறகு வந்து அவர் 90% நல்லாவே வந்து பேசுவார். ஸோ அப்போ என்ன பண்ணோம், இந்த வெளி மனது வந்து அந்த இது ஆழ் மனதுக்கிட்ட இவன் இவர் நல்லா பேசுகிறார், இப்போ ஏதோ கொஞ்சம் தான் வந்து திக்கி பேசுகிற செய்தியை வந்து அனுப்புவோம். அதை வந்து ஆழ் மனதும் ஏற்றுக்கொண்டு சரி இப்போ இவர் வந்து முன்ன மாதிரி திக்கி பேசுகிறார், நல்லாவே பேசுகிறார். ஸோ இவர் வந்து திக்கி தான் பேசுவார்ன்ற
இதை வந்து செய்தியை வந்து மாற்றிட்டு இப்போ நல்ல பசங்க செய்தியை வந்து ஆள் மனத்தில் வந்து இப்போ பதிய செய்யும். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஒரு வருஷத்துக்கு வந்து 90% நல்லா பேசுவேன், பட் 99% பேசுறது வந்து எப்படி இன்னொரு 2 வருஷம் ஆகும். நம்ம அந்த 2 வருஷம் பேச்சு பயிற்சி செய்து தான் வந்து ஆகணும். ஸோ வந்து இந்த 2 வருஷம் பேச்சு செய்து முடித்த பிறகு அப்போ தான் வந்து இது இப்போ வெளிமனம் வந்து இவர் இப்போ நல்லாவே பேசுகிறாரு, இவரை வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்து எப்பயாவது தான் வந்து திக்கி பேசுகிற செய்தியை வந்து வெளிமனதை வந்து ஆழ்மனத்துக்கு சொல்லும். ஸோ அந்த 3 வருஷம் பேச்சு பிறகு அவர் திக்காமல் பேசுகிற செய்தியை வந்து வெளிமனம் வந்து ஆழ்மனத்துக்கு அனுப்பும். அப்போ ஆழ்மனதை வந்து அவர் வந்து இப்போ திக்காமல் பேசுவான்ற பதிவை வந்து போட்டுடும். ஸோ இந்த மாதிரி காரணத்தால் தான் திக்கி பேசுகிற ஒருவர் வந்து நல்லா பேச ஒரு சில வருடங்கள் ஆகும். நம்ம வந்து நெக்ஸ்ட்டு 12 வீடியோவில் வந்து திக்கி பேசுகிறதால வரும் அந்த பயத்தை வந்து எப்படி போக்கலான்றதை பார்ப்போம். இதை யாராவது காண்டாக்ட் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம மீண்டும் 12 வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.